இந்த படத்தில் ஓ மாமா ஓ வரியா வா மாமா ஓவோ வரியா வா வா மாமான்னு சொல்லும்போது ஒரு ஹூக் ஒன்று மியூசிக் பித்தரு தித்தரு 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 தி இது வந்து புஷ்பா படத்தோடைய பாடல் ஒண்ணு இப்போதைய இளைஞர்களுக்கு தேசிய கீதமா அமையும் அப்படின்னு தயாரிப்பாளர் தானு பேசியிருக்கிறது சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன் நடிப்புல இருக்கக்கூடிய படம் புஷ்பா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்க இந்த படம் ரெண்டு பாகங்களா வெளியாக இருக்கு இந்த படத்துல அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா நடிக்க ஃபஹத் ஃபாசில் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு புஷ்பா படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல வரும் டிசம்பர் பதினேழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கு இந்த நிலையில இந்த படத்துல நடிகை சமந்தா ஓ சொல்றியா மாமா அப்படிங்கிற ஒரு குத்து பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்க இந்த பாடலுடைய லிரிக்கல் வீடியோ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி சமூக வலைதளத்துல வைரலான நிலையில இந்த பாடலுடைய வரிகள் ஆண்களை கொச்சைப்படுத்தும் விதத்துல அமைந்திருக்கிறதா சொல்லி ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டுல ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்றிருக்க புஷ்பா படத்துடைய விளம்பர நிகழ்ச்சியில பேசியிருக்க தயாரிப்பாளர் தானு இந்த பாடலுக்கு ஆதரவா கருத்து ஒண்ணு தெரிவிச்சாரு அதாவது ஓ சொல்றியா மாமா பாடல் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தேசிய கீதமா அமையும் அப்படின்னு தெரிவிச்சாரு இவருடைய இந்த பேச்சு தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்துல வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு தேவி பிரசாத் எடுத்துக்கொண்டால் எனக்கு மூன்று படம் பண்ணியது மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படத்திலே அவர் வாய்த்திருக்கிற ஒரு சொல்லாடல் அவர் எப்பவுமே பாடும்போதே லிரிக்கும் அவருக்கு சேர்ந்து விடும் இந்த படத்தில் ஓ மாமா ஓ வரியா வா மாமா ஒவ்வொ வரியா வா வா மாமான்னு சொல்லும் போது ஒரு ஹூக் ஒன்று மீசி தித்தரு தித்திரு தித்துரு 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 து இது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கும் பட்டி தொட்டி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு தேசிய கீதமாக அகிலமெங்கும் வரப்போகிறது சிந்தை எல்லும் செவி குளிரும் வாலிப இளைஞர்களை வரை வரை வரவேற்று அரவணைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாடல்களை தந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமின்னு ஒரு பாட்டு வந்திருக்குது அந்த தேவிக்கு அந்த வயசே கிடையாது அவர் இன்னும் இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே தான் இருக்கோம் அவர் எப்படி அந்த பாட்டு போட்டிருக்கிறார் பாருங்க என்ன ஏ சாமி வாயா சாமி சாமி போக்கரி சாமி அப்படி பாட பாடல் பாடி அத்தனையும் உள்ளே எடுத்துட்டார் ஆகவே மிகப்பெரிய எதிர்காலம் தம்பி அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது இந்த தமிழ் மக்கள் அனைவரையும் வரவேற்கக்கூடியவர்கள் உங்களை ரத்தன கம்பளமிட்டு வரவேற்கும் வாருங்கள் வாருங்கள் தயவு செய்து வருடத்துக்கு ஒரு படம் தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி